சிறந்த எழுத்தாளர் மற்றும் கவிஞரான ஹரிவன்ஷ் ராய் பச்சன் அவர்களின் மகனும் இந்தி திரையுலகத்தின் 4 தசாப்தங்களாக தன்னோட பங்களிப்பினை அளித்து வரக்கூடிய சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படக்கூடிய நபர் வேற யாரும் இல்லை, நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் தான். இந்தியாவினுடைய முன்னணி நடிகர்கள் பட்டியலில் முதல் இடத்துல தொடர்ந்து 16 வருஷம் இருந்தவர் இவர் ஒருத்தர் தான். திரையுலகத்திலேயே நடிகர் அப்படின்ற ஒரே இலக்கோடு நிறுத்தி கொள்ளாமல் பின்னணி பாடகர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் என்று பன்முகம் கொண்டவர் தான் அமிதாப் பச்சன் அவர்கள். இவர் வாங்கிய விருதுகள் எண்ணற்றவை. சர்வதேச விருதுகள், பத்மஸ்ரீ விருது, பத்ம விபூஷன் விருது, 4 முறை தேசிய விருது, 14 முறை ஃபிலிம்ஃபேர் விருது என்று 180 விருதுகளை தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில பெற்றிருக்கிறார். இந்திய சினிமா வரலாற்றில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக மாறிவிட்ட அமிதாப் பச்சன் அவர்கள் 40 முறை ஃபிலிம்ஃபேர் விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரே நடிகர் அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமையும் பெற்றிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் 1984 முதல் 1987 வரைக்கும் இந்திய பாராளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்திய சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த நடிகர்களுள் ஒருவரான அமிதாப் பச்சன் அவர்களுக்கு அக்டோபர் 11 அன்றைக்கு பிறந்த நாள். ஸோ அவரை பற்றின பல விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அமிதாப் பச்சன் அவர்கள் இந்தியாவினுடைய வட மத்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத்தில் ஹரிவன்ஷ் ராய் பச்சன் மற்றும் தேஜி பச்சன் தம்பதியருக்கு மகனாக அக்டோபர் மாதம் 11 நாள் 1942 ஆண்டில் பிறந்தார். இவருக்கு அஜிதாப் அப்படிங்கிற ஒரு தம்பியும் இருக்கார். இவரோட தந்தை ஹரிவன்ஷ் ராய் பச்சன் ஒரு ஹிந்தி எழுத்தாளரும் கவிஞரும் ஆவார். அமிதாப் அவருடைய இயற்பெயர் ஸ்ரீவஸ்தவா. ஆரம்பத்தில் அவருக்கு இன்குலாப் அப்படின்னு பெயர் வச்ச அவரோட தந்தை, அவர் நண்பருடைய அறிவுரைப்படி அவருக்கு அமிதாப் அப்படின்னு பெயர் வச்சார். அமிதாப் அப்படின்னா நிலையான ஒளி அப்படின்னு அர்த்தம். பச்சன் அப்படிங்கிற பெயரில் அவரோட தந்தை வெளியிட்ட படைப்புகள் வெற்றி பெற்றதுனால அதுவே அவங்களுடைய குடும்ப பெயராகவும் மாறிடுச்சு. அமிதாப்போட தந்தை 2007 அவரது தாயார் 2003 இயற்கை எழுதினாங்க. இவர் தன்னோட பள்ளி படிப்பினை நைனிடாலில் இருக்கக்கூடிய ஷெர்வுட் பள்ளியில் படித்தார். பள்ளி படிப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த பிறகு டெல்லி யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கிரோரி மால் கல்லூரியில் அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். தன்னோட கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு அவருக்கு கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஷா வாலஸ் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தில் வேலை கிடச்சிச்சு. இதற்கப்புறம் வேறொரு கப்பல் நிறுவனத்தில் சரக்கு தரகராகவும் வேலை செஞ்சுருக்காரு அமிதாப் பச்சன் அவர்கள். இவரோட சின்ன வயசுலேருந்தே சினிமா மீது ரொம்ப காதல் இருந்ததால் சினிமாவில் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மும்பைக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். 1969 ஆண்டு வெளிவந்த சாட் ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறது தான் நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுடைய முதல் திரைப்படம்ங்க. 7 முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவராக அவரும் திரையில் முதன் முதலாக தோன்றினார். இந்த படம் வருவாய் அளவில் அவ்வளோ வெற்றி பெறலை. இருந்தால் கூட அமிதாப் பச்சன் அவர்களுக்கு சிறந்த புதுமுகம் அப்படிங்கிற தேசிய திரைப்பட விருதை வாங்கி கொடுத்த மிக முக்கியமான படம். இதே போல 71 வெளிவந்த ஆனந்த் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய விமர்சனத்தையும் பாராட்டுதலையும் வியாபார வெற்றியுமே பெற்றுச்சு. இதுல ராஜேஷ் கண்ணாவோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு நம்ம அமிதாப் அவர்கள். இவருடைய வேடமே ரொம்ப ஒரு கோபமான ஒரு டாக்டரோட வேஷம்தான். இதுக்காகவே இவருக்கு சிறந்த துணை நடிகர் அப்படிங்கிற விருதை ஃபிலிம்ஃபேர் மூலமா பெற்றுக் கொடுத்துச்சு இந்த ஆனந்த் அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து பல படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. குட்டி அப்படிங்கிற படம் இவர் நடித்தார். இதில் கௌரவ வேடத்தில் தான் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் தான் அவருடைய வருங்கால மனைவி ஜெயபாதுரி தர்மேந்திராவோட சேர்ந்து நடிச்சிருப்பார். ஏற்ற இறக்கம் செய்யக்கூடிய ஒரு குரல் உச்சரிப்பு வளம் இயற்கையாகவே அமிதாப் பச்சனுக்கு இருந்துச்சு. இதனை பர்வார்சி அப்படிங்கிற படத்தில் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார். 1973 ஆண்டு ஜூன் 3 நாள் நடிகை ஜெயபாதுரியை வங்காள திருமண சடங்குகளின்படி கரம் பிடித்தார் அமிதாப் பச்சன். இந்த தம்பதியர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் ஒருவர் மகள் ஸ்வேதா மற்றும் மகன் அபிஷேக் ஆவார்கள். தொடர்ந்து இந்தி திரைப்பட உலகத்தில் ஆதிக்கம் செலுத்திட்டே வந்தார் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள். இவருடைய நடிப்பை பார்த்து பல இளம் நடிகர்கள் திரைத்துறைக்கு நாமளும் அமிதாப் பச்சன் போல் நடித்து பெரிய ஆளாக ஆகணும்னு வந்தவங்க பல பேர் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ அந்த மாதிரி நார்த் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம அமிதாப் பச்சனை தான் சொல்லுவாங்க. அமிதாப் பச்சன் அவர்கள் இதுவரைக்கும் தமிழில் ஒரு திரைப்படம் கூட பண்ணதே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணக்கூடிய படம் தான் உயர்ந்த மனிதன். இன்னும் திரைப்படம் வெளியாகலை. அதே போல உல்லாசம் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தை இவர் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இப்படி இந்தியாவே போற்றி புகழக்கூடிய ஒரு கொண்டாடக்கூடிய நடிகரான அமிதாப் பச்சன் அவர்கள் கிட்டத்தட்ட 190 மேற்பட்ட இந்திய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய லைஃப்லேயே மிக முக்கியமான படமான ஒன்று தான் சோலை.
இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சுனா பாத்துக்கோங்களேன். Who wants to become a millionaire என்ற பிரிட்டிஷ் கேம் ஷோவை தழுவி உருவான கோன் பரேகா க்ரோபதி அப்படிங்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை அமிதாப் பச்சன் அவர்கள் 2000 2005 வரைக்கும் தொகுத்து வழங்கினார். அதன் பின்னர் அவர் நோய்வாய்ப்பட்டதுனால அதிலிருந்து விலகிட்டார். சோ இவ்வளவு பெரிய லெஜண்டுக்கு இந்த வருஷம் 77வது பிறந்தநாள். அமிதாப் பச்சன் சாருக்கு ஆதன் தமிழ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.